வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு திடுக்கிடும் செய்தி யூஎன் சொல்லியிருக்குது, பாப்புலேஷன் ஸ்டடி சர்வேயும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குது. இந்தியா வந்து சைனாவை ஓவர்டேக் பண்ணி மோடி தலைமையில் நம்பர் ஒன்னுக்கு வந்திருக்குது. எக்கானமி இல்லை, பாப்புலேஷன். தட் இஸ் நம்ம பாப்புலேஷன் வந்து சைனா பாப்புலேஷனோட ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிற நற்செய்தியை நம்மளுக்கு வந்திருக்கு. இதோட வேரியஸ் கோணத்தை நம்ம பார்ப்போம். முதல் கோணம் என்னென்னா, நீங்கள் என்ன பார்க்கணும், சைனாவோட எக்கானமி எங்கே இருக்குது, நம்மளோட எக்கானமி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மளோட எக்கானமி 4 ட்ரில்லியனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3.85 ட்ரில்லியனில் இருக்குது. சைனீஸ் எக்கானமி 17 ட்ரில்லியனில் இருக்குது. நீங்கள் 4 மடங்கு வளர்ந்தால் தான் சைனா பக்கம் போக முடியும். இன்றைக்கி சைனா 4.5%ல் க்ரோ ஆயிருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் 6.5%ல் 6%ல் க்ரோ ஆகிறேன்னே வச்சுப்போம். இந்த 1.5% கேப்பில் வச்சு இப்போதைக்கு நீங்கள் நம்பர் ஒன் எக்கானமிலாம் ஆக முடியாது. எங்காலும் விட்டுருங்க, இப்போ 2K கிட்ஸ் காலத்தில் கூட நீங்கள் சைனாவோட பெருசாக முடியாது. அன்லஸ் நீங்கள் 9-10% க்ரோ ஆகலைன்னா, இப்போ இருக்கிற அரசாங்கம் பண்ணுற வேலையை பார்த்தா 9-10 நம்ம பைனாக்குலரால் தான் பார்க்கணும். இதுதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 வருஷம் பீரியடில் பார்த்தோன்னா, கோவிடையும் சேர்த்தோன்னா, சைனா நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிட்டுருக்கான். சரி, இதை ஏன்ப்பா சும்மா பொருளாதாரம் பேசுகிற, பாப்புலேஷனை பற்றி பேசுங்கிற நான் பேசிடுறேன். இந்தியாவை வந்து டபுள் ஹம்ப் கேம்பில்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்துக்குலாம் ஒரு ஹம்ப் தான் இருக்கும், பட்டு ஏஷியாவில் வேறு இடத்துல 2 ஹம்ப் கேம்பில் இருக்குது. முதல் ஹம்ப்பு தாண்டிடுச்சு, அது இந்தியா, சவுத் தென் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா எல்லாம் சேர்த்துக்கலாம். மெயினாக சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இதெல்லாம் இதிலெல்லாம் குழந்தைங்க பிறப்புறது குழந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கப்பலுக்கு 2.1 பிறந்தால் தான் ரெண்டு பேரால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். தமிழ்நாடு, கேரளாலலாம் ஃபர்டிலிட்டி 1.5 கீழே போயிடுச்சு. அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் மெதுவாக ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளும் சைனா மாதிரி ஆகிடுவோம். 100-20 வருஷத்தில் ஆக்சுவல் பாப்புலேஷன் நம்மளது குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்தியாவில் ஏன் சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாப்புலேஷன் ஏறுது அப்படின்னு என்னை கேட்குறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த பிமாரு ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்னு, வெஸ்ட் பெங்காலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பிமாரு பிளஸ் வெஸ்ட் பெங்காலை சேர்த்தீங்கன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் பயங்கர ஸ்பீடாக க்ரோ ஆகிட்டுருக்கு. பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜார்க்கண்ட் தான் இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் கம்மியாக மத்திய பிரதேஷும் ராஜஸ்தானும் ஓடிட்டுருக்காங்க. இவங்க தான் முன்னணியில், குதிரையில் ஓடிட்டுருக்காங்க. இதனால தான் இந்தியாவோட பாப்புலேஷன் பயங்கரமாக ஏறுது. இங்கெல்லாம் யார் ஆட்சி பண்ணுறாங்க, முக்காசி இடத்துன்னு உங்களுக்கு தெரியும். போன 10 வருஷமாக யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும். அதனால தான் நீங்கள் மெட்ராஸில் எங்கே திரும்பி பார்த்தாலும், ஹோட்டலாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரே ஹிந்தி பேசுகிறவனாக இருக்கிறான். தவறு இல்லை, ஒரு நாடு யார் வேணால் இங்கே வரலாம். இங்கே லேபர் கம்மியாயிடுச்சு, அங்கேயும் லேபர் வருது. இப்போ வந்து நீங்கள் சரணபவனில் போய் ஆர்டர் பண்ணால் கூட, பையா முஜே இட்லி சாகியேன்னு சொல்லணும். நீங்கள் ஏன்னா ஐயா அண்ணன் 2 இட்லி கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. நீ என்னப்பா பேசுகிறம்மா, ஹிந்தியில் சொல்லணும், 2 இட்லி கொண்டு வாங்க தம்பின்னு. அந்த நிலைமை ஆயிடுச்சு. இதனால் இப்போ நம்ம பிரதமர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டு சூப்பராக வளர்ந்துடும், வல்லரசு நாடாயிடும்னு. இதில் என்ன சொல்கிறான், நீ ப்ளூம்பர்கில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது. இந்தியாவில் 2 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கான். ஒன்று பயங்கரமாக படிக்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐஐடி, எஸ்எஸ்என், இது மாதிரி காலேஜ். அதுலலாம் வந்து மணிப்பால், அதை படித்தவெல்லாம் கூகுள் தலைவராக இருக்கிறானா, மைக்ரோசாஃப்ட் தலைவராக இருக்கான். அவங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நீ ரொம்ப படிச்சிட்டப்பா, இனிமேல் நாட்டுக்கு தேவையில்லைன்னு பிரதமர் கூட சொன்னார் பாருங்கள். எங்களுக்கு ஹார்வர்டு தேவையில்லை, ஹார்ட் ஒர்க் தான் தேவைன்னு. அதனால மாதிரி படித்தவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சுட்டோமா. இப்போ கூட பார்த்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்கள்லாம் முக்காசி பேர் ஓடி போயிடுறாங்க, இங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறான். இவன்லாம் நாட்டுக்கு தேவையில்லை, படித்தவன் இந்த மீதி இருக்கிறத தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாரு அவரே. சரிண்ணா, அவர் தானே சொன்னார் ஹார்டு ஒர்க் போகணும்னு. ஸோ அங்கே இருக்கிறாங்க. இப்போ என்ன சவுத் இந்தியாவிலலாம் ஏன் வரலன்னா, இப்போ இங்கே நம்ம பக்கம்லாம் உங்கள் அப்பா அம்மாவே, இப்போ என் வயசில் எங்கள் அப்பா அம்மாவே டிகிரி வாங்கிட்டாங்க, எங்கள் தாத்தாவே எங்கள் வீட்டில் டிகிரி வாங்கிட்டார், முக்காவாசி பேர் நம்ம அப்பா அம்மாவே டிகிரி வாங்கிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மா டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுங்கிறது இப்போ கம்மியாகிட்டே வருது. அதனால் இவங்க முன்னாடியே படிப்பறிவு இருந்ததுனால 5-6 பெத்தோன்னா நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது, மரம் நட்டவன் பார்த்துப்பான்னு விட முடியாது. நம்ம தான் ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பணும், கார்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாது, பசங்க கட்டப்படுவாங்கன்னு படிக்க வைக்கணும்னு படிக்க ஆரம்பித்தாங்க. படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு, படிப்புக்கு செலவு பண்ணுங்கிறது இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. 5 பேர் 6 பேர் பெற்ற அவங்களெல்லாம் படிக்க வைக்க முடியாது, பெரிய கஷ்டம் ஆகிடும்னு. படிப்புனாலையும், அவங்க மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்கு வந்ததுனாலையும் அவங்களுக்கு விஷயம் பிரிஞ்சிருச்சு. அதனால்
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேமிலி பிளானிங்க்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பிரேக்கப் போட்டுட்டோம். அதனால தான் நம்ம வந்து ஜிடிபியில் நம்ம முன்னேறிட்டே இருக்கிறோம். இன்ஃபேக்ட் பல நாட்டோட ஜிடிபியோட தமிழ்நாடு ஜிடிபி பெருசாக இருக்குது, மகாராஷ்டிரா ஜிடிபி பெருசாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு ஆள் இல்லைன்னா கூட வெளி மாநிலத்திலேருந்து வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா யூபி பீகாரில் நல்ல இங்கிலீஷ் ஸ்கூல் வேணும், நல்ல காலேஜ் வேணும், தரமான அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா தான் அவங்க அடுத்த தலைமுறையிலேயாவது ஒழுங்காக ஐடி கம்பெனிலாம் அங்கே போகும். நம்மளுக்கு எப்போ இது உருப்படுறதுன்னு தெரியும்னா இன்ஃபோசிஸ்ஸு யூபியில் இருந்தால், நொய்டாவில் இருந்தால் தெரியாது. நொய்டா டெல்லியோட பார்ட்டு. ஒன்றும் யூபியில் நொய்டாவில் ஐடி கம்பெனி இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அது டெல்லி நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் இருக்குது. நீங்கள் லக்னோவில் ஐடி கம்பெனி இருந்தால் தான் இது மாறுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அங்கே ஒருத்தன் துப்பாக்கியால் சுட்டுன்னு இருக்கிறதுல எந்த ஐடிக்காரன் வருவான், எந்த வெள்ளக்காரன் வருவான், எவனும் வரமாட்டான் இப்போதைக்கு. அதனால் பாட்னா பக்கமும் எவனும் தலை வச்சு படுக்க மாட்டான், லக்னோ வச்சு எவனும் தலையை வச்சு படுக்க மாட்டான். இதுதான் ரியாலிட்டி. இது மாறுற வரைக்கும் பாப்புலேஷன் ஏறிட்டே இருக்கும். அதனால் இந்த பாப்புலேஷன்னால நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத் எல்லாம் வராது. அந்த பசங்களை படிக்க வச்சு உருப்பட பண்ணுறதுக்கு வழி பண்ணால் தான் வரும். அவனுக்கு ராமர் கோவில் முக்கியமாக இல்லை மசூதி முக்கியமானு ரெண்டு பேரை கடந்து மோத விட்டோன்னா ஒன்றும் டெவலப்மெண்ட்லாம் வராது. இதுதான் ரியாலிட்டி. அதனால தான் இந்த யூபியில் படித்த பசங்கள்லாம் சிங்கப்பூருக்கு போய்ட்றாங்க, இல்லை விட பெங்களூருக்கு வந்துடுறாங்களே தவிர யாரும் இருந்து லக்னோவை டெவலப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராஜ்தீப் சர்தேசாய்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து இந்தியா டுடேயில் இதை எடிட்டராக இருக்கிறார். அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கிறார், இந்த நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங் சர்வேயில் 100 விஷயம் வெளில வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த அரசு ஆர்எஸ்எஸும் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆளும் கட்சியில் இருக்கிறவங்களும் சென்ட்ரலில் ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க இஸ்லாமியர் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்க குழந்தைய நிறையா வளர்க்குறாங்க, அதனால் அவங்க பாப்புலேஷன் பயங்கரமாக ஏறுது அப்படி, அதனால தான் நம்ம வந்து இஸ்லாமியரை வெறுக்கணும்னு கிளப்பி விடுறாங்க. ரியாலிட்டி பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது எடுத்த சர்வேல வந்தது என்னென்னா இஸ்லாமியரும் கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது காண்டம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி குழந்தைங்களை கம்மியாக பெற்றுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணுறதுல இஸ்லாமியர் தான் ஹையஸ்ட்டுங்கிறது செய்தி வந்திருக்கு. இன்னொன்று காண்டாம் யூஸ் பண்ணுறதுல ஜெயினும் கிறிஸ்டியனுக்கு அப்புறம் 3 பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளில வந்திருக்கு. அதனால் ஹிந்துவோட ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கும் முஸ்லீமுக்கும் இருக்கிற ஃபர்டிலிட்டி ரேட்டு இன்னும் ரொம்ப கம்மியாகிடுச்சு, கேப் ரொம்ப கம்மி. அதனால் இஸ்லாமியர் ஹிந்துவோட ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். ரெண்டாவது இந்த ஃபேமிலி பிளானிங்கு குழந்தைங்களை கம்மியாக பெற்றுக்கிறதுங்கிறது பணம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி ஒன்று, படுப்பறிவு எவ்வளோ இருக்குங்கிறது கேள்வி ரெண்டாவது. இந்த படுப்பறிவும் கரெக்டாக இருந்து மிடில் கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களும் 1-2 குழந்தைங்க மேலே பெற்றுக்க மாட்டாங்க, அதனால் பாப்புலேஷன் கம்மியாக தான் ஆகுமே தவிர இஸ்லாமியர்னாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் இது மாதிரி சொல்கிற பிரச்சாரத்தை தயவுசெய்து நம்பாதீங்க. கவர்மெண்ட்டோட பாப்புலேஷன் சர்வே முன்னெல்லாம் என்னென்னா நிறைய குழந்தைங்க பிறந்தாங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போவாங்க, குடும்பத்துக்கு நிறைய பணம் வரும்னு நினச்சி நிறைய குழந்தைங்களை பெற்றுண்டாங்க. இப்போது குழந்தைங்க பிறந்ததுன்னா அவங்கள படிக்க வைக்கணும், ஸ்கூல் காலேஜ் அமைச்சா நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி, அதனால் 1-2 போகிறோங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது 50 முன்னாடி குழந்தை பிறந்தோடனே செத்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்தது, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டின்னு. இப்போ மெடிக்கல் கேர்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால சின்ன வயசில் குழந்தைங்க செத்து போகிறது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 2 குழந்தை பெற்றாலும் அது வந்து உயிர் வாழ்ந்து நம்மளை பின்னாடி காப்பாற்றுங்கிறதோடனால 2 நிறுத்துகிறாங்க, ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறாங்க. 2 காரணம், 1 அசட் லைபிலிட்டி, 2 லோவர் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி பிரச்சாரம் பண்ணுறச்ச வாட்ஸ்அப்பில் திருப்பி கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம்.